வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ், அதாவது சேனலோட பிராண்டிங், லோகோ, பேனரு, வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணும்போது டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயிலு, பிளேலிஸ்ட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி வேணும். நம்ம பர்சனல் நேமில் வந்துட்டு நம்ம சேனல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடியே கொடுத்துடலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமில் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேனல் நேம்லே வந்துட்டு ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் எல்லாமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டாப்பில், ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து மெயில் ஐடியிலே இருக்கிற நேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே வந்துட்டு அந்த நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம் நேமில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன நேமில் உங்களுக்கு சேனல் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு நீங்கள் பின்னாடி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெல் வியூவர்ஸ் அபவுட் யுவர் சேனல், உங்களோட சேனலோட பர்பஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறத சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் வச்சு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இது எல்லாமே வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டு ஃபேஸ்புக் லிங்க்ஸு, ட்விட்டர் லிங்க்ஸு, இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்ஸை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ உங்களோட சேனல் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வந்துட்டு கஸ்டமைஸ் சேனல் மேனேஜ் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் சேனல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனாக பிராண்டிங்னு இருக்கும். ஸோ அந்த பிராண்டிங்குள்ளே வந்துட்டு நம்மளோட சேனலோட ப்ரொஃபைல் பிக்சரு, பேனர் இமேஜஸ்ஸு, வாட்டர் மார்க்ஸ் எல்லாமே நம்ம இப்போ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேனர் இமேஜ், ஸோ பேனர் இமேஜுக்கு வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு யூடியூப் பேனர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா canva.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டர் பிளாங்க் யூடியூப் சேனல் ஆர்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸில் இருக்கும். நம்ம அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பர்சனலாக ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம சேனல் நேம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் கோரல்ரா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் கோரல்ராலே பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மொபைல் ஆப் பிக்சல் ஆப்பு இதில் கூட நம்ம வந்துட்டு பேனர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேனர் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ வாட்டர் மார்க்கு. வீடியோ வாட்டர் மார்க்குங்கிறது நம்ம சேனலோட லோகோ இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனு, இது வந்துட்டு நம்ம வீடியோவோட ரைட் சைட் பாட்டமில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ப்ளே ஆகும்போது ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் வந்து வீடியோவில் எண்டில் ப்ளே ஆகணுமா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ப்ளே ஆகணுமா, இல்லை என்டையர் வீடியோவில் ப்ளே ஆகுமா அப்படிங்கிறது செட்டிங்ஸை கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சேனலில் போனீங்க அப்படின்னா உங்களோட பேனரு, லோகோ, ப்ளஸ் வந்து அந்த வீடியோ வாட்டர் மார்க் வந்து உங்கள் வீடியோவில் ஆட் ஆயிருக்கும். ஸோ எபோட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் என்ன டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மான்டைசேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா
கீழே வந்து அப்டேட் லொக்கேஷன் கேட்குது, உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து கீவேர்டில் வந்துட்டு உங்கள் சேனல் நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணால் உங்கள் சேனல் நேம் டிஸ்பிளே ஆகணும், அதெல்லாமே நீங்கள் கீவேர்டில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா, நம்ம சேனல் க்ரியேட் பண்ண 12 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சர்ஸ், அதாவது 240,000 நிமிஷம் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்கணும். ஸோ பார்த்துருந்தா தான் நம்ம வந்து மானிட்டைசேஷன் ஆகும். அடுத்து வந்து உங்கள் சேனலில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட்டுன்னு இருக்கும், ஸோ அதில் அப்லோட் வீடியோ. ஸோ நீங்கள் சேவ் பண்ண ஃபைலில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃபைல் வந்து அப்லோட் ஆகி ப்ராசஸிங் முடியிருக்குள்ளே நீங்கள் இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், டேகு, தம்ப்நெயில் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோ சர்ச் ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இது மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன வீடியோ போகிறீங்களோ அது ரிலேட்டடாக டைட்டில் கொடுங்க. டைட்டில் வந்துட்டு சர்ச் வால்யூம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டைட்டில் கொடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் என்ன டைட்டில் போடுறீங்களோ உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோஸ் வந்து எப்படி சர்ச் ரேங்கிங்கில் கொண்டு வரணும், டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், டேக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணும், மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தம்ப்நெயில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோ போட்டோன்னா நம்ம வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் போய் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேக்ஸு. யூடியூப்பில் வந்து டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விதமாக சர்ச் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன விதமாக சர்ச் பண்ணால் நம்மளோட வீடியோஸ்லாம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த டேக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணும். உங்கள் டைட்டிலில் வந்து காப்பி பண்ணிவிட்டு ரேப்பிட் டேக் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்கள் டைட்டில் ரிலேட்டடான டேக்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வீடியோட லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீடியோ போடுறீங்க, தமிழா இங்கிலீஷா இல்லை என்ன லாங்குவேஜில் போகிறீங்களோ அந்த வீடியோ லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வீடியோ லொக்கேஷன் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் போகிறீங்களோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அடுத்து கமெண்ட் செட்டிங்ஸு. ஸோ உங்கள் வீடியோஸில் எல்லா கமெண்ட்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, இல்லை டிசேபிள் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செட்டிங்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராசஸிங்னு இருக்கும். ஃபினிஷ்டு ப்ராசஸிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த என்ஸ்க்ரீனும் ஆட் கார்டும் கொடுக்கணும். ஸோ நம்ம வீடியோ முடியும் போது என்ன வீடியோ ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த என்ஸ்க்ரீனில் கொடுக்கணும். அதே மாதிரி கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வீடியோ ப்ளேயாகிட்டு இருக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கார்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விசிபிலிட்டி, பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக இல்லை ஷெடியூல் பண்ணுறீங்களா அப்படின்னு கொடுத்துருங்க. பப்ளிக்கில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் கவுண்ட் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டே டு டைமை கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஷெடியூல் பண்ணிக்கலாம், பப்ளிஷ் கொடுத்துருங்க. உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு உங்களோட பேஜில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ் வீடியோ. நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் கஸ்டமைஸ் சேனல் மேனேஜ் வீடியோ இருக்கும், மேனேஜ் வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு எப்போ வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் 18+ ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுனாலோ இல்லை காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருந்தாலும் அந்த ரிஸ்ட்ரிக்ஷனில் வந்துடும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ரிஸ்ட்ரிக்ஷனில் நன்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வீடியோ வாட்டர் மார்க்கு ஃபுல்லாக என்டையர் வீடியோவில் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து உங்கள் சேனலுக்கான சப்ஸ்கிரைப் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது, சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த சேனல் எப்படி ப்ராப்பராக மானிட்டைசேஷன் பண்ணுறது, அதுக்கான செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.